ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் பிரிது. இன்றைக்கி நம்ம 2 நிமிடத்தில் ஒரு ஹெல்த்தியான, அதுவும் ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சாதம், இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பக்காவான சட்னிங்க. இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூனானதும் 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இதோட 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இதோட 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். அடுப்ப சிம்லே வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு வாசனை வரும் வறுக்கும் போதே. இப்போ வறுபட்டுருச்சு. இதோட 1/5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் 2-3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் நான் 1/4 கேஜி வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நமக்கு சீக்கிரமும் வெங்காயம் வதங்கி வரும். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதோட 1 தக்காளி சேர்க்குறேங்க. 1/4 கேஜி வெங்காயத்துக்கு 1 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த பழமாக அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெறும்னு வெங்காயம் சேர்த்து அரைக்காமல் இது போல் ஒரு வாட்டி தக்காளி சேர்த்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதோட வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நமக்கு வெங்காயம் கரெக்டான பதம் இது தாங்க, கண்ணாடி பதம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதோட 1 சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இதோட 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச சட்னியும் சேர்த்துருக்கேன். இதுதாங்க கரெக்டான அளவு, தண்ணி ரொம்பவும் விடாதீங்க. தொக்கு மாதிரி இருக்கும், வெங்காய தொக்கு மாதிரி. இது சாதம், இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இதை வந்து சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்சி ஜாரில் ஊற்றி 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து அவ்வளோதான் நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிடத்தில் வெங்காயம் தக்காளி எப்பவும் ரொம்பவும் வதக்காதீங்க. சட்னிக்கு பாதி அளவுக்கு வதக்குதுன்னா போதும் நமக்கு, கண்ணாடி பதம் கரெக்டான அளவு. அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக கிடைக்கும் நமக்கு. இந்த சட்னிக்கு நீங்கள் 10 இட்லி வச்சாலும் பத்தாது, அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இது போல் 1 முறை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.